திருப்பாவை ஏற்றியது ஆண்டாள். பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துண் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே, சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய். பாடலின் விளக்கம்: பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழியின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காங்கிய பாஞ்சசன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். திருமால் கையில் ஏந்தியிருக்கும் பாஞ்சசன்யம் எனும் சங்கின் கதையை கேளுங்கள். பாஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குரு தட்சிணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருச்சேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. மார்கழி மாதத்தில் ஆண்டாளின் திருப்பாவை கேட்டு ஆண்டாளின் அருளை பெறுவோம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.